கப்பலோட்டிய தமிழனை அடையாளமாய் கொண்டிருக்கும் தூத்துக்குடியில் 1971 ஆண்டுக்கு பிறகு திமுக 5 முறையும் அதிமுக 6 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. தூத்துக்குடியின் முக்கிய தொழில்களாக உப்பு உற்பத்தி, மீன்பிடி தொழில், ஏற்றுமதி இறக்குமதி ஆகியவை உள்ளன. இந்தியாவிலேயே குஜராத்துக்கு அடுத்தபடியாக அதிகளவு உப்பு உற்பத்தி செய்யும் ஒரு ஊராக தூத்துக்குடி இருந்து வருகிறது. மீன்பிடி தொழிலை பொறுத்தவரையில் இங்கு பிடிக்கப்படக்கூடிய மீன்கள் ஜப்பான், ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இங்கு இருக்கக்கூடிய துறைமுகம் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய 12 துறைமுகங்களில் ஒன்றாக தூத்துக்குடி துறைமுகமும் இருக்கிறது. அதன் மூலமாக ஆண்டுக்கு 1000 கோடி அளவில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகின்றன. மேலும் நாவில் இட்டால் மயக்கும் சுவை கொண்ட மக்ரூனுக்கு பெயர் போனது தூத்துக்குடி. அந்த அளவிற்கு தூத்துக்குடியின் அடையாளமாகவும் மக்ரூன் இருந்து வருகிறது. கூடுதலாக சாலை வழியாக, ரயில் வழியாக, கப்பல் வழியாக, வான் வழியாக தூத்துக்குடியை அடைய முடியும் என்பது இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் 51 வார்டுகளை கொண்டது தூத்துக்குடி தொகுதி. தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,77,087. திமுக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் இத்தொகுதியின் தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினர். தூத்துக்குடி தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன என்பதனை நம்முடைய தூத்துக்குடி செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்போம். பிரபாகரன், வணக்கம். தூத்துக்குடி தொகுதி மக்களுக்கு தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இப்ப கிடப்பில் இருக்கா? தற்போது வரை விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் சாலைகள் என்பது சுத்தமாக இல்லை. மழைக்காலங்களில் மழை நீர் தேங்கியாச்சுன்னா அந்த தண்ணியை வெளியே கொண்டு போகிறதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இதை வந்து மாநகராட்சி நிர்வாகம் கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாலும் இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு காணப்படணுங்கிறது தான் இங்கே உள்ள மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. பழைய தூத்துக்குடின்னு சொல்ல பகுதியில் சாலைகள் இருக்குது. விரிவாக்கப்பட்ட பகுதியில் சாலைகள் இருந்தாலும் கழிவு நீர் ஓட இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதுரை புறவழிச்சாலை தான் இது, நான்கொழிச்சாலை. இது வந்து கடந்த காலத்தில் வந்து நிதின் கட்கரியே சொன்னார் இந்த சாலை வந்து உபயோகப்பட்டதாக இருக்குது. ஆனாலும் சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் நான் வருஷங்கள் ஆகிட்டு இப்போ வரைக்கும் இந்த சாலைகள் அமைக்கப்படலை. கிட்டத்தட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா சுக்காட்டில் வந்து ஒரு ரயில்வே உயர்மட்டம் பாலம் இருக்குது. அதை தாண்டி தான் டோல்கேட் இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக டோல்கேட்டில் வந்து கட்டணம் வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரயில்வே மேம்பாலத்தில் ஒரு பகுதி தான் இருக்குது, இன்னொரு பகுதி கடந்த 10 ஆண்டுகாலமாக அமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பல வெளிநாட்டோடு எப்பவுமே தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு தூத்துக்குடி மாநகரில் தொழில்ங்கிறது இப்போ சீரான முறையில் இருக்குதா? தூத்துக்குடி சுற்றி அனல் மின் நிலையங்கள், தனியார் ஆலைகள் நிறைய இருந்துச்சு. தற்போதைய சூழலில் தனியார் அனல் மின் நிலையங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 அனல் மின் நிலையங்கள் வந்து ஓடலை. இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அனல் மின் நிலையம், நெய்வேலி அனல் மின் நிலையம், இன்னொரு தனியார் நிறுவனம், இந்த 3 தான் ஓடிட்டு இருக்கு. அதில் 2 வந்து அரசு தனியார் அனல் மின் நிலையம். மற்றபடி ஷிப்காட் பகுதியில் மிகப்பெரிய தொழிற்சாலை ஒன்று இருந்தது, சுற்றுச்சூழல் பாதிப்பால் அது அடைக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து மீண்டும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் தமிழக அரசு பண்ணாங்க, சில ஆலைகள் வரும் சொல்லி. ஆனாலும் உள்கட்டமைப்பு சாலைகள் வசதி கிட்டத்தட்ட 4 வழிச்சாலை 4 தடங்களும் இருந்தாலும் தூத்துக்குடிக்கு தொழிலுக்கு முதலீட்டாளர்கள் வருவதற்கு ஒரு சந்தேக ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. என்னென்னா வந்து கடந்த கால பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்குறப்போ இதை வந்து என்ன மாதிரியாக கொண்டு போவாங்கங்கிறது தெரியல அரசு அப்படின்னு சொல்கிற ஒரு சந்தேக பார்வை இருக்குது. வவுசி தான் வந்து எங்களுடைய ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பயோனியர் இன் இந்தியா. அவருக்கு இங்கே ஒரு மியூசியம் உருவாக்கணும். அதாவது என்னென்னா அவர் வந்து எந்த போர்ட்லேருந்து இப்போ நியூ போர்ட் இப்போ இருக்குது, ஓல்ட் போர்ட் உங்களுக்கு தெரியும் அன்றைக்கி ஊருக்கில் இருக்குது, பழைய அமைப்பு துறைமுகம் அங்கேருந்து தான் அவருடைய இந்த கப்பல் இது நடந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து இங்கேருந்து தான் கப்பல்ஸ் கொழம்புக்கு செயலாயிருக்கு. கோவிட் அப்புறம் வந்து 100% பாதிப்புன்னு சொல்லி இங்கேருந்து தடி பார்த்திங்கன்னா முன்னாடி நிறைய தடி இறங்கும். இப்போ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ் அது கிடையாது. கண்டெய்னர் பெயில் வரும், இறக்கி திருப்பூர் வரைக்கும் போவோம், அந்த தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. சின்ன சின்ன இப்போ பெல் திருச்சி பெல் இருக்குது, அதுக்கு வந்து ஃபேப்ரிகேஷன் இங்கேருந்து பண்ணி போவோம், அவங்க பிஸ்னஸ் கம்மியானவங்க இங்கே கொடுக்குறது இல்லை, அதனால் அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே சிக்கி உண்டாக தான் போயிட்டுருக்கு. சொன்னால் எங்களுக்கு எந்த வசதியுமே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு அது பண்ண மழைக்காலம் மழையில் நிவாரணம் கட்டணும், அதுவும் கொடுக்க மாட்டுக்காங்க. இந்த இந்த ஆட்சியில் தரம் அந்த ஆட்சியில் தராங்க, ஒரு ஆட்சியும் எங்களுக்கு தராப்பில் எங்களுக்கு இல்லை.
ஏடிஎம்கே கட்சியும் டிஎம்கே கட்சி ரெண்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க, நாங்கள் வந்து மழைக்கால நிவாரணமாக உப்பள தொழிலாளர்களுக்கு 5000 கொடுக்குறேன்னு. ஆனால் இது வரைக்கும் திருப்பி அதை வந்து எடுத்து பேசவே இல்லை. ஏற்கனவே உப்பள தொழிலாளர்கள் இது பண்ணியிருந்தது என்னென்னா, மழைக்கால நிவாரணம் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலையுமே புறக்கணிப்போங்கிறது தான் இருக்குது. அந்த முடிவில் தான் இருக்குது. ஆனால் இன்னும் இருக்கிற இந்த 2-3 மாதம் காலங்களில் அதுவும் தெரிஞ்சிடும் தெளிவாக, புறக்கணிக்கிறோமா இல்லைன்னா ஓட் போடுறோமா அப்படிங்கிறதே தெரியும். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா இம்மீடியட்டாக எல்லா பக்கமும் தண்ணி கட்டிக்கு போய் கிடக்கு. சார், பணம் வாங்குறது தப்பு சார், லஞ்சம் இது எல்லாம் இருக்கக்கூடாது சார். அதாவது கவர்மெண்ட் அதிகாரிட்ட போகிறோம், சர்டிஃபிகேட் கேட்குறோம், எல்லாம் லஞ்சம். அது லஞ்சம் இல்லாமல் எந்த கவர்மெண்ட் அதிகாரி தூய்மான நிலையில் வேலை பார்க்காங்களோ அப்படின்னா இந்த நாடு வளர்ச்சாச்சு. ரோடு சாலைகள் ஒன்றுமே சரி கிடையாது. ரோடு ஆமாம், எங்கள் மாற்றம் வரும் நினைக்கிறீங்களா? மாற்றம் வரும், மாற்றம் வராமல் இங்கே மாற்றம் வரும். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்குகிற கண்டிஷனில் தான் சார் இருக்காங்க. ஆனால் இது வாங்கினாலும் திமுகவுக்கு தான் வாக்களிக்க 100% வாய்ப்பு இருக்குது சார். இல்லை, ஆட்சியில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. தண்ணிலாம் குடி தண்ணி நல்லா தான் வருது, மின்னுட்டு இல்லை, மக்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. தூத்துக்குடி மாநகராட்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து என்ன மாநகராட்சிங்களோ அடிப்படையான நிறைய விஷயங்கள் என்ன இது வரைக்கும் இப்போ இல்லை. இங்கே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களா? பணம் கொடுக்குறவங்க கொடுக்கத்தான் செய்கிறாங்க. பணம் கொடுக்கத்தான் செய்கிறாங்க. பணம் கொடுத்து வாங்குவீங்களா? பணம் கொடுத்து வாங்க. உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பெண்கள்கிட்ட கொடுத்து இது பண்ணிட்டு போயிடுறாங்கல்ல. பெண்கள் தான் ஆம்பளையால் யார்ட்டுமே கை நீட்டி வந்து போய் பணம் வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கப்படுறதில்ல. பெண்கள் வீட்டில் போய் கொடுத்துட்றாங்க. பிஜேபி ஏடிஎம்கே கூட சேர்ந்தது வந்து ஏடிஎம்கேக்கு சாதகமான பாதகமா? ஏடிஎம்கேக்கு சாதகமானு சொல்ல முடியாது. பிஜேபிக்கு கண்டிப்பாக அதை ஏடிஎம்கேடைய இதை பயன்படுத்திட்டு அவங்க வர்றதுக்கு சான்ஸ், அவங்களோட அட்லீஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸை கூட்டுறதுக்கு சான்சஸ். மீன்பிடி தொழிலில் 50,000 மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் விசைப்படகுகளை ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு அனுமதிக்க வேண்டும் என்பது இவர்களது முக்கிய கோரிக்கையாக உள்ளது. மேலும் 25,000 மேற்பட்டோர் வேலை செய்யும் உப்பள தொழிலில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பின் 4 மாதங்களுக்கு வேலையில்லா சூழல் உருவாகும். அந்நேரத்தில் தங்களுக்கு மழைக்கால நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்பது உப்பள தொழிலாளர்களின் கோரிக்கை. சர்ச்சைக்குரிய பெரிய ஆலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் சூழலுக்கு கேடு விளைவிக்காத மாற்று ஆலைகள் உடனடி தேவை என்கின்றனர் சிறு குறு தொழில் நிறுவனத்தினர். தொகுதிக்கு 3 ஒருமுறை குடிநீர் வழங்கப்படுகிறது. மீனவர் தடைக்கால நிவாரணம் உயர்த்தப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் தங்கள் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் உப்பள தொழிலாளர்களுக்கு நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் உப்பள தொழிலாளர்கள். மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக குண்டும் குழியுமான சாலைகளை சீரமைப்பது, மேம்பாலங்கள் அமைப்பது உள்ளிட்டவை மக்களின் முக்கிய கோரிக்கைகள். எப்போதும் விறுவிறுப்புடன் காணப்படும் தூத்துக்குடியில் மக்கள் தொழில் வளம் பெருகி பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு இருக்கிறார்கள். அதே சமயம் இயற்கையை காப்போம் என்று வருபவருக்குத்தான் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவோம் என்கிற நிலைப்பாட்டையும் இப்பகுதி மக்கள் கொண்டிருக்கிறார்கள். நாம் அடுத்த தொகுதியை நோக்கி பயணிப்போம். தொகுதியில் நிறைவேற்றப்பட்டமைக்கு வாழ்த்துக்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினரின் தந்தையார் அவரது கட்சி தலைவருக்கு முரட்டு பக்தர் என்று பெயர் பெற்றவர். ஆனால் மகள் அந்த தொகுதிக்கு முரட்டு பக்தியாக இன்னும் மாற வேண்டும் என்பது அங்கு உணர தூண்டுகிறது. கீதா ஜீவன் தொகுதியும் ஜீவித்திருக்க வேண்டுமானால் கடும் உழைப்பு அவசியம் என்றே தெரிகிறது. நாளை அடுத்த 2 தொகுதிகள் வாயிலாக மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.